தனது காதலை ஏற்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த 47 வயது ரவுடி 16 வயது சிறுமியை கத்தியால் வெட்டிக்கொண்டே சாலையில் இழுத்துச் சென்ற கொடூர சம்பவம் சத்தீஸ்கரில் அரங்கேறியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் கொதியாரி பகுதியைச் சேர்ந்தவர்தான் 47 வயதான ஓம்கார் திவாரி. அப்பகுதியில் பிரபல ரவுடியாக வலம் வரும் இவர் மீது ஏராளமான போன்ற வழக்குகள் நிலவையில் உள்ளது. இவருக்கு அப்பகுதியில் சொந்தமான 5 மேற்பட்ட சிறு கடைகள் இருக்கின்றன. இதனிடையே திவாரிக்கு சொந்தமான ஒரு கடையில் 16 வயது சிறுமி ஒருவர் அண்மையில் வேலைக்கு சேர்ந்துள்ளார். குடும்ப வறுமை காரணமாக பள்ளி படிப்பை பாதிலேயே நிறுத்திவிட்டு வேலைக்கு சென்றிருக்கிறார். இந்நிலையில் அந்த சிறுமியை பார்த்ததும் ரவுடி ஓம்கார் திவாரிக்கு அவர் மீது காதல் வந்துவிட்டது. இந்நிலையில் அந்த சிறுமியிடம் சில தினங்களுக்கு முன்பு ஓம்கார் திவாரி தனது காதலை தெரிவித்துள்ளார். மேலும் அடுத்த வாரம் நாம் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்றும் கூறியுள்ளார். அதன்படி நேற்று தனது ஆட்களுடன் அந்த சிறுமியின் வீட்டுக்கு சென்ற திவாரி முறைப்படி பெண் கேட்டுள்ளார். இதில் பயந்து போன அந்த சிறுமியும் அவரது பெற்றோரும் இதற்கு மறுப்பு தெரிவித்தனர். தனது ஆட்களின் முன்னிலையில் சிறுமி இவ்வாறு கூறியது திவாரிக்கு பெரும் அவமானமாக இருந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த திவாரி அந்த சிறுமியின் முடியை பிடித்து சாலையில் இழுத்துச் சென்றுள்ளார். பின்னர் தான் வைத்திருந்த பட்டத்தியால் அந்த சிறுமியை வெட்டிக்கொண்டும் கொண்டும் இழுத்துச் சென்றுள்ளார். தன்னை யாராவது காப்பாற்றுமாறு கூச்சலிட்டுள்ளார். ஆனால் திவாரி ரவுடியை எதிர்க்க யாரும் இல்லாததால் அவர்கள் வேடிக்கை மட்டுமே பார்த்துள்ளனர். இதனிடையே அந்த சிறுமியை இரத்த வெள்ளத்தில் அப்படியே சாலையில் போட்டுவிட்டு அவர் சென்று விட்டார். இதையடுத்து அங்கிருந்தவர்கள் அந்த சிறுமியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சிறுமி மீது ரவுடி தாக்குதல் நடத்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதன் தொடர்ச்சியாக ரவுடி திவாரியை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனது காதலை ஏற்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த 47 வயது ரவுடி 16 வயது சிறுமியை கத்தியால் வெட்டிக்கொண்டே சாலையில் இழுத்துச் சென்ற கொடூர சம்பவம் சத்தீஸ்கரில் அரங்கேறியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் கொதியாரி பகுதியைச் சேர்ந்தவர்தான் 47 வயதான ஓம்கார் திவாரி. அப்பகுதியில் பிரபல ரவுடியாக வலம் வரும் இவர் மீது ஏராளமான போன்ற வழக்குகள் நிலவையில் உள்ளது. இவருக்கு அப்பகுதியில் சொந்தமான 5 மேற்பட்ட சிறு கடைகள் இருக்கின்றன. இதனிடையே திவாரிக்கு சொந்தமான ஒரு கடையில் 16 வயது சிறுமி ஒருவர் அண்மையில் வேலைக்கு சேர்ந்துள்ளார். குடும்ப வறுமை காரணமாக பள்ளி படிப்பை பாதிலேயே நிறுத்திவிட்டு வேலைக்கு சென்றிருக்கிறார். இந்நிலையில் அந்த சிறுமியை பார்த்ததும் ரவுடி ஓம்கார் திவாரிக்கு அவர் மீது காதல் வந்துவிட்டது. இந்நிலையில் அந்த சிறுமியிடம் சில தினங்களுக்கு முன்பு ஓம்கார் திவாரி தனது காதலை தெரிவித்துள்ளார். மேலும் அடுத்த வாரம் நாம் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்றும் கூறியுள்ளார். அதன்படி நேற்று தனது ஆட்களுடன் அந்த சிறுமியின் வீட்டுக்கு சென்ற திவாரி முறைப்படி பெண் கேட்டுள்ளார். இதில் பயந்து போன அந்த சிறுமியும் அவரது பெற்றோரும் இதற்கு மறுப்பு தெரிவித்தனர். தனது ஆட்களின் முன்னிலையில் சிறுமி இவ்வாறு கூறியது திவாரிக்கு பெரும் அவமானமாக இருந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த திவாரி அந்த சிறுமியின் முடியை பிடித்து சாலையில் இழுத்துச் சென்றுள்ளார். பின்னர் தான் வைத்திருந்த பட்டத்தியால் அந்த சிறுமியை வெட்டிக்கொண்டும் கொண்டும் இழுத்துச் சென்றுள்ளார். தன்னை யாராவது காப்பாற்றுமாறு கூச்சலிட்டுள்ளார். ஆனால் திவாரி ரவுடியை எதிர்க்க யாரும் இல்லாததால் அவர்கள் வேடிக்கை மட்டுமே பார்த்துள்ளனர். இதனிடையே அந்த சிறுமியை இரத்த வெள்ளத்தில் அப்படியே சாலையில் போட்டுவிட்டு அவர் சென்று விட்டார். இதையடுத்து அங்கிருந்தவர்கள் அந்த சிறுமியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சிறுமி மீது ரவுடி தாக்குதல் நடத்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதன் தொடர்ச்சியாக ரவுடி திவாரியை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனது காதலை ஏற்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த 47 வயது ரவுடி 16 வயது சிறுமியை கத்தியால் வெட்டிக்கொண்டே சாலையில் இழுத்துச் சென்ற கொடூர சம்பவம் சத்தீஸ்கரில் அரங்கேறியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் கொதியாரி பகுதியைச் சேர்ந்தவர்தான் 47 வயதான ஓம்கார் திவாரி. அப்பகுதியில் பிரபல ரவுடியாக வலம் வரும் இவர் மீது ஏராளமான போன்ற வழக்குகள் நிலவையில் உள்ளது. இவருக்கு அப்பகுதியில் சொந்தமான 5 மேற்பட்ட சிறு கடைகள் இருக்கின்றன. இதனிடையே திவாரிக்கு சொந்தமான ஒரு கடையில் 16 வயது சிறுமி ஒருவர் அண்மையில் வேலைக்கு சேர்ந்துள்ளார். குடும்ப வறுமை காரணமாக பள்ளி படிப்பை பாதிலேயே நிறுத்திவிட்டு வேலைக்கு சென்றிருக்கிறார். இந்நிலையில் அந்த சிறுமியை பார்த்ததும் ரவுடி ஓம்கார் திவாரிக்கு அவர் மீது காதல் வந்துவிட்டது. இந்நிலையில் அந்த சிறுமியிடம் சில தினங்களுக்கு முன்பு ஓம்கார் திவாரி தனது காதலை தெரிவித்துள்ளார். மேலும் அடுத்த வாரம் நாம் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்றும் கூறியுள்ளார். அதன்படி நேற்று தனது ஆட்களுடன் அந்த சிறுமியின் வீட்டுக்கு சென்ற திவாரி முறைப்படி பெண் கேட்டுள்ளார். இதில் பயந்து போன அந்த சிறுமியும் அவரது பெற்றோரும் இதற்கு மறுப்பு தெரிவித்தனர். தனது ஆட்களின் முன்னிலையில் சிறுமி இவ்வாறு கூறியது திவாரிக்கு பெரும் அவமானமாக இருந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த திவாரி அந்த சிறுமியின் முடியை பிடித்து சாலையில் இழுத்துச் சென்றுள்ளார். பின்னர் தான் வைத்திருந்த பட்டத்தியால் அந்த சிறுமியை வெட்டிக்கொண்டும்
கொண்டும் இழுத்துச் சென்றுள்ளார். தன்னை யாராவது காப்பாற்றுமாறு கூச்சலிட்டுள்ளார். ஆனால் திவாரி ரவுடியை எதிர்க்க யாரும் இல்லாததால் அவர்கள் வேடிக்கை மட்டுமே பார்த்துள்ளனர். இதனிடையே அந்த சிறுமியை இரத்த வெள்ளத்தில் அப்படியே சாலையில் போட்டுவிட்டு அவர் சென்று விட்டார். இதையடுத்து அங்கிருந்தவர்கள் அந்த சிறுமியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சிறுமி மீது ரவுடி தாக்குதல் நடத்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதன் தொடர்ச்சியாக ரவுடி திவாரியை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனது காதலை ஏற்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த 47 வயது ரவுடி 16 வயது சிறுமியை கத்தியால் வெட்டி சாலையில் இழுத்துச் சென்ற கொடூர சம்பவம் சத்தீஸ்கரில் அரங்கேறியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் கொதியாரி பகுதியைச் சேர்ந்தவர்தான் 47 வயதான ஓம்கார் திவாரி. அப்பகுதியில் பிரபல ரவுடியாக வலம் வரும் இவர் மீது ஏராளமான போன்ற வழக்குகள் நிலவையில் உள்ளது. இவருக்கு அப்பகுதியில் சொந்தமான 5 மேற்பட்ட சிறு கடைகள் இருக்கின்றன. இதனிடையே திவாரிக்கு சொந்தமான ஒரு கடையில் 16 வயது சிறுமி ஒருவர் அண்மையில் வேலைக்கு சேர்ந்துள்ளார். குடும்ப வறுமை காரணமாக பள்ளி படிப்பை பாதிலேயே நிறுத்திவிட்டு வேலைக்கு சென்றிருக்கிறார். இந்நிலையில் அந்த சிறுமியை பார்த்ததும் ரவுடி ஓம்கார் திவாரிக்கு அவர் மீது காதல் வந்துவிட்டது. இந்நிலையில் அந்த சிறுமியிடம் சில தினங்களுக்கு முன்பு ஓம்கார் திவாரி தனது காதலை தெரிவித்துள்ளார். மேலும் அடுத்த வாரம் நாம் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்றும் கூறியுள்ளார். அதன்படி நேற்று தனது ஆட்களுடன் அந்த சிறுமியின் வீட்டுக்கு சென்ற திவாரி முறைப்படி பெண் கேட்டுள்ளார். இதில் பயந்து போன அந்த சிறுமியும் அவரது பெற்றோரும் இதற்கு மறுப்பு தெரிவித்தனர். தனது ஆட்களின் முன்னிலையில் சிறுமி இவ்வாறு கூறியது திவாரிக்கு பெரும் அவமானமாக இருந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த திவாரி அந்த சிறுமியின் முடியை பிடித்து சாலையில் இழுத்துச் சென்றுள்ளார். பின்னர் தான் வைத்திருந்த பட்டத்தியால் அந்த சிறுமியை வெட்டி கொண்டும் கொண்டும் இழுத்துச் சென்றுள்ளார். தன்னை யாராவது காப்பாற்றுமாறு கூச்சலிட்டுள்ளார். ஆனால் திவாரி ரவுடியை எதிர்க்க யாரும் இல்லாததால் அவர்கள் வேடிக்கை மட்டுமே பார்த்துள்ளனர். இதனிடையே அந்த சிறுமியை இரத்த வெள்ளத்தில் அப்படியே சாலையில் போட்டுவிட்டு அவர் சென்று விட்டார். இதையடுத்து அங்கிருந்தவர்கள் அந்த சிறுமியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சிறுமி மீது ரவுடி தாக்குதல் நடத்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதன் தொடர்ச்சியாக ரவுடி திவாரியை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனது காதலை ஏற்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த 47 வயது ரவுடி 16 வயது சிறுமியை கத்தியால் வெட்டி சாலையில் இழுத்துச் சென்ற கொடூர சம்பவம் சத்தீஸ்கரில் அரங்கேறியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் கொதியாரி பகுதியைச் சேர்ந்தவர்தான் 47 வயதான ஓம்கார் திவாரி. அப்பகுதியில் பிரபல ரவுடியாக வலம் வரும் இவர் மீது ஏராளமான போன்ற வழக்குகள் நிலவையில் உள்ளது. இவருக்கு அப்பகுதியில் சொந்தமான 5 மேற்பட்ட சிறு கடைகள் இருக்கின்றன. இதனிடையே திவாரிக்கு சொந்தமான ஒரு கடையில் 16 வயது சிறுமி ஒருவர் அண்மையில் வேலைக்கு சேர்ந்துள்ளார். குடும்ப வறுமை காரணமாக பள்ளி படிப்பை பாதிலேயே நிறுத்திவிட்டு வேலைக்கு சென்றிருக்கிறார். இந்நிலையில் அந்த சிறுமியை பார்த்ததும் ரவுடி ஓம்கார் திவாரிக்கு அவர் மீது காதல் வந்துவிட்டது. இந்நிலையில் அந்த சிறுமியிடம் சில தினங்களுக்கு முன்பு ஓம்கார் திவாரி தனது காதலை தெரிவித்துள்ளார். மேலும் அடுத்த வாரம் நாம் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்றும் கூறியுள்ளார். அதன்படி நேற்று தனது ஆட்களுடன் அந்த சிறுமியின் வீட்டுக்கு சென்ற திவாரி முறைப்படி பெண் கேட்டுள்ளார். இதில் பயந்து போன அந்த சிறுமியும் அவரது பெற்றோரும் இதற்கு மறுப்பு தெரிவித்தனர். தனது ஆட்களின் முன்னிலையில் சிறுமி இவ்வாறு கூறியது திவாரிக்கு பெரும் அவமானமாக இருந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த திவாரி அந்த சிறுமியின் முடியை பிடித்து சாலையில் இழுத்துச் சென்றுள்ளார். பின்னர் தான் வைத்திருந்த பட்டத்தியால் அந்த சிறுமியை வெட்டி கொண்டும் கொண்டும் இழுத்துச் சென்றுள்ளார். தன்னை யாராவது காப்பாற்றுமாறு கூச்சலிட்டுள்ளார். ஆனால் திவாரி ரவுடியை எதிர்க்க யாரும் இல்லாததால் அவர்கள் வேடிக்கை மட்டுமே பார்த்துள்ளனர். இதனிடையே அந்த சிறுமியை இரத்த வெள்ளத்தில் அப்படியே சாலையில் போட்டுவிட்டு அவர் சென்று விட்டார். இதையடுத்து அங்கிருந்தவர்கள் அந்த சிறுமியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சிறுமி மீது ரவுடி தாக்குதல் நடத்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதன் தொடர்ச்சியாக ரவுடி திவாரியை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனது காதலை ஏற்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த 47 வயது ரவுடி 16 வயது சிறுமியை கத்தியால் வெட்டி சாலையில் இழுத்துச் சென்ற கொடூர சம்பவம் சத்தீஸ்கரில் அரங்கேறியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் கொதியாரி பகுதியைச் சேர்ந்தவர்தான் 47 வயதான ஓம்கார் திவாரி. அப்பகுதியில் பிரபல ரவுடியாக வலம் வரும் இவர் மீது ஏராளமான போன்ற வழக்குகள் நிலவையில் உள்ளது. இவருக்கு அப்பகுதியில் சொந்தமான 5 மேற்பட்ட சிறு கடைகள் இருக்கின்றன. இதனிடையே திவாரிக்கு சொந்தமான ஒரு கடையில் 16 வயது சிறுமி ஒருவர் அண்மையில் வேலைக்கு சேர்ந்துள்ளார். குடும்ப வறுமை காரணமாக பள்ளி படிப்பை பாதிலேயே நிறுத்திவிட்டு வேலைக்கு சென்றிருக்கிறார். இந்நிலையில் அந்த சிறுமியை பார்த்ததும் ரவுடி ஓம்கார் திவாரிக்கு அவர் மீது காதல் வந்துவிட்டது.
இந்நிலையில் அந்த சிறுமியிடம் சில தினங்களுக்கு முன்பு ஓம்கார் திவாரி தனது காதலை தெரிவித்துள்ளார். மேலும் அடுத்த வாரம் நாம் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்றும் கூறியுள்ளார். அதன்படி நேற்று தனது ஆட்களுடன் அந்த சிறுமியின் வீட்டுக்கு சென்ற திவாரி முறைப்படி பெண் கேட்டுள்ளார். இதில் பயந்து போன அந்த சிறுமியும் அவரது பெற்றோரும் இதற்கு மறுப்பு தெரிவித்தனர். தனது ஆட்களின் முன்னிலையில் சிறுமி இவ்வாறு கூறியது திவாரிக்கு பெரும் அவமானமாக இருந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த திவாரி அந்த சிறுமியின் முடியை பிடித்து சாலையில் இழுத்துச் சென்றுள்ளார். பின்னர் தான் வைத்திருந்த பட்டத்தியால் அந்த சிறுமியை வெட்டிக் கொண்டும் குத்திக் கொண்டும் இழுத்துச் சென்றுள்ளார். தன்னை யாராவது காப்பாற்றுமாறு கூச்சலிட்டுள்ளார். ஆனால் திவாரி ரவுடியை எதிர்க்க யாரும் இல்லாததால் அவர்கள் வேடிக்கை மட்டுமே பார்த்துள்ளனர். இதனிடையே அந்த சிறுமியை இரத்த வெள்ளத்தில் அப்படியே சாலையில் போட்டுவிட்டு அவர் சென்று விட்டார். இதையடுத்து அங்கிருந்தவர்கள் அந்த சிறுமியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சிறுமி மீது ரவுடி தாக்குதல் நடத்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதன் தொடர்ச்சியாக ரவுடி திவாரியை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.